உங்க அப்பா அம்மா இங்க வீட்டுல இருப்பாங்கன்னு. ஒண்ணும் பதில் இல்ல. நம்ம குச்சுமே இல்லாம நம்ம கிட்டே சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நம்ம கிட்டே சொல்றாங்க. சார் நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா சார் உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? சொல்லவே மாட்டோம். நிறைய பேருக்கு நிறைய பிடிக்கிறதுனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனை. காலையில் இந்த கதை, சாயங்காலம் வந்து பார்த்தா அம்மா அண்ணா எங்க அம்மா இடுப்பில் கையை வச்சுன்னு உன் பண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்றாங்க. எங்கள் அப்பா வாலையே முடியலன்னா ஈசி சேரில் படுத்துனுங்கிறாரு. நம்மளால் எப்படி முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் மகான் மாதிரி இருக்கார். ஈசி சேரில் படுத்துன்னு அவர் பாட்டு சிந்து பார்த்து படிச்சுனுக்கிறாரு. நான் போய் கேட்டேன், அப்பா அம்மா என் ஒய்ஃபை உள்ள அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். உனக்கு கல்யாணம் ஆகும்போது பாட்டி இருந்தாங்கல்ல, பாட்டியும் அம்மாவும் எப்படி அப்படின்னாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஆதாமேவா அது காலத்துலேருந்து அப்படி தான், ஒன்றும் பண்ண கவலைப்படாத, ரெண்டு குழந்த பிறந்தால் சரியாயிடும் அப்படின்னாரு. ஆ அப்போ எனக்கு ரெண்டு குழந்த பிறந்தால் ரெண்டு பேரும் ஒத்துமையாயிடுவாங்களா அப்பான்னு. உனக்கு 10,000 குழந்த பிறந்தாலும் அவங்க ஒத்துமையாக மாட்டாங்க, பிறந்த குழந்தைங்க மூஞ்சி பார்த்து நீ மனசை தேர்த்திக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னாரு. நாங்கள் அப்படி தான் உங்கள் 4 பேரை வச்சுக்கிட்டு மனசை தேர்த்திக்கணும். உண்மையிலேயே பெரிய கஷ்டம் சார், இவங்களுக்கு புரியல, ஒத்துமை கிடையாது சார். சீரியல் பார்க்காதேன்னு நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே சீரியல் பாக்குறாங்க, அது கூட தப்பு இல்ல. என்ன பிரச்சனை தெரியுமா? என் வீட்டில் ஒரே ஒரு டிவிங்க 32 இன்ச்சு. எங்க அம்மா 7.5-8 வரையும் ஒரு சேனல்ல இருக்கிற சீரியல் பார்த்தா, என் ஒய்ஃப் 7.5-8 அதே வேற சேனல்ல வர சீரியல் பார்க்கணும்னு ரெண்டு சண்டை போடுது. இதெல்லாம் என்ன அநியாயம்! வீட்டுக்கு போற எங்க அம்மா சொல்றாங்க எனக்குன்னு ஒரு டிவி இல்லை, என் ஒய்ஃப் சொல்றது எனக்குன்னு ஒரு சேனல் இல்லை. எல்லாம் அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், விடு அவங்க வயசானவங்க, நீ வேணா பெட்ரூம் நம்ம பெட்ரூம்ல ஒரு 21 இன்ச்சு வாங்கி கொடுக்குறேன், நீ அங்கே போய் சீரியல் பாருங்க. ஆ அப்போ உங்கள் அம்மாவுக்கு 32 இன்ச்சு எனக்கு 21 இன்ச்சா அப்படின்ச்சு. சார் 1 இன்ச்சுக்கு கூட இவங்க கூட ஒத்துமை இல்லையே, இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டேங்க. ஏமா எல்லாத்துக்கும் சொல்றியவன், மனைவி சொல்லே வந்துடுறவனு சொல்லியிருக்கான். அதனால நான் ஒய்ஃபை டாய் அது உங்க அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது சார், ஒண்ணுமே பண்ண முடியல சார். சார் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? வீட்டில் வேலைக்கு ஆள் அமர்த்துறது, உண்மையிலேயே வீட்டு வேலை செய்யறதுக்கு யார் சர்வெண்ட்டே வரமாட்டாங்க சார். முன்ன மாதிரி இல்லை, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு சர்வெண்ட்டே கிடைக்க மாட்டேது, வர சர்வெண்ட் 2 நாள் மேலே இருக்க மாட்டேது. யாரு இவங்களால தான் ஒரு சர்வெண்ட் வருது சார். அந்த அம்மா வர அம்மா எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் என் ஒய்ஃபு டிஸ்மிஸ் பண்ணிடுறான், என் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுன்னா எங்கள் அம்மா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டம். முன்னாடி ஒரு சமையல்காரமாக வந்து இன்னைக்கு காணும். எங்க என்ன எங்க என் ஒய்ஃப் சொல்றா நான் தான் நிறுத்திட்டேன், ஏன் எங்கள் அம்மா கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் இல்லை இல்லை க்ளோஸாக இல்லை, ஆனால் ஒருவேளை உங்கள் அம்மாக்கா அந்த பொம்பளை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாளோன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்தாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறோம், எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறோம். ஆனால் ஒன்றுங்க, ஒன்றே ஒன்று இவங்க பாராட்ட வேண்டியது என்னென்னா, தெளிவாக நம்மளை சந்தேகப்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லா சந்தேகப்படுவாங்க. எது எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்கணும். இது என்ன வீடுனா அப்படிதாங்க. நான் கூட ஏதாவது ஒரு படிக்கணும்னு ஒரு புக் எடுக்கிறோம், திடீர்னு வச்சிடுறோம், இன்னொரு புக் எடுக்கிறோம், அதை வச்சுட்டு அந்த புக்கை எடுங்க, எடுத்த இடத்துல வைங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்க. இதே தான் ஒரு நாள் என்னால் முடியாமல் சொல்லிட்டேன், உன்னை கூட தான் 10 வருஷம் முன்னால் வண்ணார்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்து திருப்பி எடுத்து வச்சிருவானேன், அதுக்கப்புறம் தான் கம்முனு இருந்தது. ஆக எதுவாக அந்த இருந்தாலும் சரி, குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவது இவங்க பண்ணுற சின்ன வேலையை நம்ம பாராட்டுறோம். ஏன் போனால் போட்டோம், என்ன இருந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்லுங்க. ஆஃபீஸில் திடீர்னு சொல்கிறான், ஒரு டூர் போட போகிறோம், ஃபேமிலி கெட் டுகெதர் வாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், இருக்கட்டும் சார் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா மரியாதை, வீட்டில் வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கி சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு அம்மா சொல்லி என் பேரை சேர்த்துக்கங்க நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக எதுவாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சரி, இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, பெண்களை விட ஆண்கள் தான் ஒரு படி மேலே நின்று காத்து கொண்டு இருக்கிறார்கள், வரத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி என் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி.